வணக்கம் நண்பர்களே. யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் 2021 ப்ரிலிம்ஸ் நடக்கிறதுக்கு இன்னொரு 1.5 மாதம் கால அவகாசம் இருக்குது, 45 நாட்கள் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த நேரத்தில் நிறைய மாணவர்கள் த லாஸ்ட் 45 டேஸ், இதில் முக்கியமாக நாங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன, எதெல்லாம் நாங்கள் மிஸ் பண்ணக்கூடாது, எப்படியெல்லாம் நாங்கள் ஃபைன் டியூன்டாக இருக்கணும், இதை பற்றி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இதை பற்றி தான் நான் அந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். நான் இப்போதைக்கு சென்னையில் இல்லை, அவுட் ஆஃப் ஸ்டேட். ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ முதல் விஷயம் ஐஏஎஸ் எக்ஸாமினேஷன். இதுக்கு நீங்கள் சீரியஸாக இறங்கி படிக்கிற கேண்டிடேட்டாக இருந்தால் அப்ராக்சிமேட்டாக ஒரு 9 மாதங்கள் நீங்கள் படிச்சிருக்கணும், நல்லா எஃபர்ட் போட்டிருக்கணும் இல்லையா. இதை நான் எப்பயும் சொல்கிறது தான், 9 மாதம் 10 மாதம் இதெல்லாம் வந்து ஃபிக்ஸ்டு பீரியட்னு கிடையாது, அப்ராக்சிமேட்டாக ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 9 மந்த்ஸ் ஒரு மாணவர் நல்லா எஃபர்ட் போடுறாருன்னா அது எக்ஸாமினேஷனுக்கு போதும். நம்முடைய கேப்பபிலிட்டிஸ்க்கு ஏற்ற மாதிரி முன்ன பின்ன வேரி ஆகலாம். சொல்லப்போனால் 7 மாதத்தில் கூட ஒருத்தர் கரெக்டாக படித்தா செலக்ட் ஆகலாம், இன்டென்ஸாக படிக்கிறாரு, கரெக்டாக அப்ரோச் பண்ணுறாரு அப்படின்னா 7 மாதத்தில் கூட செலக்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த டைம் பீரியடுங்கிறது முக்கியம் கிடையாது, குவாலிட்டி ஆஃப் ஸ்டடி, இன்டென்சிட்டி ஆஃப் ஸ்டடி, ரைட் அப்ரோச், ரைட் ப்ராக்டிஸ், எல்லாத்துக்கு மேலே ரைட் மைண்ட் செட், சரியான மனநிலை, இதுதான் வெற்றிக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அந்த 9 மந்த்ஸ்ன்றது அப்ராக்சிமேட்டாக ஒரு மாணவர் படிச்சிருக்க வேண்டிய ஒரு கால அவகாசம். ஸோ ஆல்ரெடி நீங்கள் இந்த மாதிரி படிச்சுட்டு வந்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பாஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு அதிகம். ஸோ ஏற்கனவே படிச்சிட்ருக்கூடிய நீங்கள் எஞ்சிருக்கக்கூடிய 45 நாட்களில் என்னெல்லாம் கண்டிப்பாக செஞ்சுருக்கணும், இதிலெல்லாம் மிஸ் ஆகாமல் போகணும் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். ஓவரால் நீங்கள் யூபிஎஸ்சி ஐஏஎஸ் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பரேஷன் பிளானை ஃபாலோ பண்ணி படிச்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலில் அந்த வீடியோ இருக்குது பாருங்கள், 2021 ப்ரிப்பரேஷன் ரெஜீம் வீடியோ. 2022-23 நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் கூட இதை தான் ஃபாலோ பண்ணியிருக்கணும். வருஷம் வருஷம் ஒரு ஒரு ப்ரிப்பரேஷன் பிளான் கிடையாது, இது வந்து ஒரு எலெக்ஷன் கேம்பெயின் மாதிரியோ சினிமா எடுக்கிறது மாதிரி கிடையாது, ஒரு ஒரு வருஷத்துக்கும் ஒரு ஒரு பிளான் கிடையாது. அதனால் ஒட்டு மொத்தமாக அந்த சாராம்சம் முக்கியம், அந்த மெத்தடாலஜி ப்ரொசீஜர் இதெல்லாம் முக்கியம். அப்புறம் அந்த ப்ரிப்பரேஷன் பிளானை நீங்கள் ஃபாலோ பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். மேற்கொண்டு நான் சொல்கிற விஷயங்களையும் லாஸ்ட்டாக என்ஷோர் பண்ணிவிட்டு போங்க, இதையுமே நான் அந்த ப்ரிப்பரேஷன் வீடியோவில் சொல்லியிருக்கேன். நான் சொல்கிறது புரியுதுங்களா? அதே போல் ப்ரிலிம்ஸ் கிட்டே வரும்போது இந்த ப்ரிடிக்ஷன் அப்படின்ற வேலையில் தயவு செஞ்சு இறங்காதீங்க. 6 மாதத்துக்கு முன்னாடியே நான் அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ப்ரிடிக்ஷன்ற ஒரு விஷயம் கிடையாது. இஃப் யூ ஆர் ப்ரிடிக்டிங், யூ ஆர் பிளானிங் டு ஃபெயில், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நான் உங்களை டீமோட்டிவேட் பண்ணல, நான் பாசிட்டிவாக அட்வைஸ் பண்ணுறேன், பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க, நீங்கள் ஃபெயில் ஆகக்கூடாது அதுக்காக சொல்கிறேன், ஓகேவா சார்? சச்சின் டெண்டுல்கர் இருந்தார், நல்ல பேட்ஸ்மேன், ஆமாவா இல்லையா? சச்சின் டெண்டுல்கர் ஒரு ஓவரில் அவருக்கு 6 பால் வருது, 6 பாலும் எந்த மாதிரி வரும், எந்த லைனர் லென்த்தில் வரும், எந்த ஸ்பீடில் வரும்னு முதல்லையே அவர் உட்காந்து ஆய்வு பண்ணிகிட்ருப்பாரா? இல்லை இல்லை, பந்து எப்படி வந்தாலும் ஆடுவார்ல, அதுக்கான ஸ்கில் இருக்கா, அதுக்கான டேலண்ட் அவர்கிட்ட இருக்கா? அதே மாதிரி தான் எக்ஸாமும், ப்ரிடிக்ட் பண்ணாதீங்க. ஒரு ஒரு வருஷமும் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷனில் பெர்முட்டேஷன் அண்ட் காம்பினேஷன் மாறும், ஒரு சப்ஜெக்டில் கேள்வி அதிகம் வரலாம், இன்னொரு சப்ஜெக்டில் கொஞ்சம் கம்மியாக வரலாம், இந்த இதில் தான் மாற்றம் இருக்கும். அதே போல் டிஃபிகல்ட்டி லெவலில் கொஞ்சம் மாற்றம் இருக்கும். உங்களுக்கு க்வெஸ்சன் பேப்பர் இந்த வருஷம் கஷ்டம்னா கூட எழுதக்கூடிய எல்லா சீரியஸ் ஆஸ்பிரன்ஸ்க்குமே அது கஷ்டம்தான். உங்களுக்கு அந்த க்வெஸ்சன் பேப்பர் கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னா மற்றவங்களுக்கும் அது ஈஸி தான். இதுதான் அந்த எக்ஸாமினேஷன், நீங்களாம் அதை குழப்பிக்காதீங்க. இப்போ 2021 ஹிஸ்ட்ரியிலையும் பாலிட்டிலையும் கேள்விகள் கொஞ்சம் அதிகமாக வந்துச்சு எனக்கு ஞாபகம் வருது. இந்த வருஷம் ஹிஸ்ட்ரியிலையும் பாலிட்டிலையும் கேள்வி வராமல் கூட போட்டோம், உங்களுக்கு என்ன? ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் முடிச்சு வச்சுருந்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியிலையும் பாலிட்டிலையும் கேள்வி வரலன்னா கூட பரவாயில்ல, மற்ற சப்ஜெக்ட்ஸில் வர கேள்வியும் முடிஞ்ச வரைக்கும் அட்டன் பண்ணுங்கள், ஃபெயிலே ஆக மாட்டீங்க, நான் கேரண்டி. ஆனால் சொல்கிறத பண்ணியிருக்கணும். அதனால் இந்த ப்ரிடிக்ஷன் இதெல்லாம் பண்ணி லைஃபை காம்ப்ளிகேட் பண்ணாதீங்க. இனி தேதியில் 95% மாணவர்கள் பொய்யான ஒரு ஐஏஎஸ் எக்ஸாமினேஷன் உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்காங்க, சரியாக படிக்கிறதே கிடையாது. இதை நான் வழக்கமாக சொல்கிறது தான். அதனால் இந்த மாதிரி பாதையில் போகும்போது அவங்கள அவங்களே ஸ்ட்ரெஸ் பண்ணுறாங்க, சரியாக நாலேஜ் எடுத்துக்கிறது இல்லை, இந்த மாதிரி குழப்பத்திலேயே சந்தேகத்திலேயே இருந்துகிட்டு இருந்தால் பிரெயின் வந்து ப்ராப்பராக நாலேஜை ரெஜிஸ்டர் பண்ணாது, மறந்துக்கிட்டே இருக்கும். இந்த தப்பை தயவு செஞ்சு பண்ணாதீங்க, ஓகேவா? ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கு
ப்ரிலிம்ஸோ மெயின்ஸோ வேறு வேறு எக்ஸாம் கிடையாது. இந்த ரீப்ரொடக்ஷன் ஆஃப் நாலேஜ் மட்டும்தான் டிஃபர் ஆகும். ப்ரிலிம்ஸ் படித்த நாலேஜ் அப்படியே மெயின்ஸ் எக்ஸாமுக்கும் அப்ளை ஆக தான் போகுது. ஆனால் நான் ஏன் ப்ரிலிம்ஸ் அப்படின்னு சொல்கிறேன்னா, நீங்கள் ப்ரிலிம்ஸ் வரைக்கும் இப்போதைக்கு நீங்கள் படித்து முடிக்க போகிறீங்க. இந்த காலகட்டம் வரை எல்லா சப்ஜெக்ட்ஸ்லேயும் அப்ராக்சிமேட்டாக ஒரு 85% நீங்கள் நல்லா இன்டெப்த்தாக படிச்சிருந்தீங்கன்னா அதை வச்சு எக்ஸாமினேஷனை பாஸ் பண்ணலாம். இது உண்மை, இதுக்கும் நான் கேரண்டி. குவாலிட்டேட்டிவாக படிச்சிருக்கணும், பேசிக்ஸ்லேருந்து ஆரம்பித்து கான்செப்ட்ஸ்லாம் நல்லா படிச்சிருக்கணும். ஒரு 15% மிஸ் பண்ணால் கூட அதனால் ஃபெயிலே ஆக மாட்டீங்க. புரியுதா சொல்கிறது? பாலிட்டி சப்ஜெக்ட் இருக்குல்ல, அதை மட்டும் முடிஞ்ச வரைக்கும் 100% முடிச்சிருங்க. இதில் ஒன்றும் மேஜிக்லாம் கிடையாது, எல்லாத்தையுமே 100% முடிக்கணும் மேடம். ஆனால் குறைஞ்சபட்சம் எல்லா சப்ஜெக்ட்டையும் 85% முடிச்சுட்டு போயிடுங்க, அதை மிஸ் பண்ணாதீங்க. புரியுதா சொல்கிறது? ஆனால் பாலிட்டி மட்டும் அட் எனி காஸ்ட் 100% முடிங்க. ஏன்னா பாலிட்டி சப்ஜெக்டில் மட்டும்தான் ப்ரிலிம்ஸில் வரக்கூடிய கேள்விகளில் மேக்ஸிமம் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். சொல்லப்போனால் ஒரு 12 கேள்வி வருதுன்னா 12 கரெக்டாக ஆன்சர் பண்ணக்கூடிய வாய்ப்பு இதில் தான் அதிகம். அதனால் இதில் மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துலேயுமே 100% முடிக்க பாருங்கள். பட் பாலிட்டியில் கண்டிப்பாக 100% முடிச்சிடணும். ஸோ இதை மிஸ் பண்ணிடாதீங்க. அதே போல் இந்த கடைசி 45 இருக்கு இல்லையா, இந்த கடைசி 45 கடைசி 30 ரொம்ப முக்கியம். இதில் நீங்கள் ரிவிஷனை ஸ்டார்ட் பண்ணிடணும். அந்த கடைசி 30 இருக்குன்னு வைங்க, அந்த 30 இருக்கும்பொழுது இன்னும் கொஞ்சம் சிலபஸில் முடிக்க வேண்டியது இருக்குன்னா கூட பரவாயில்ல, ரிவிஷனை ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. நான் சொல்கிறது புரியுதா? ரிவிஷனுங்கிறது ஒன்றும் இல்லை, ஏற்கனவே படித்து முடித்தது எல்லாத்தையும் இன்னொரு வாட்டி படிக்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு படித்ததோட இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடியும். இதுதான் ரிவிஷன். ரிவிஷனுங்கிறது மேஜிக் இல்லை. ரிவிஷன்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தனியாக ஒரு வீடியோனா போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். ஸோ கடைசி 30 இருக்கும்பொழுது ரிவிஷனை ஸ்டார்ட் பண்ணிடணும். ஒரு ஃபுல் ரிவிஷன் பண்ணிடணும் எல்லாத்தையுமே. குறைஞ்சபட்சம் ஒரு ஃபுல் ப்ராப்பரான ரிவிஷன் பண்ணியே ஆகணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய விஷயங்களை படிப்பாங்க, ஆனால் ரிவிஷன் பண்ணாமல் போயிடுவாங்க, ஆபத்தில் மாட்டிப்பாங்க. கேள்வி எடுப்பாங்க, படித்த மாதிரி தான் இருக்கும், ஆனால் கிளாரிட்டி இருக்காது, மைண்டில் நிற்காது, அந்த மெமரி இல்லாமல் போயிடும். காரணம் என்னென்னா ரிவிஷன் பண்ணலன்னு அர்த்தம். அதனால் ரிவிஷன் கண்டிப்பாக பண்ணிடணும், ஒரு ஃபுல் ப்ராப்பர் ரிவிஷன் பண்ணிடணும். கடைசி 30 கண்டிப்பாக அதை பண்ணிடுங்க. முடிஞ்சால் ஒரு 10 முன்னாடி கூட ஸ்டார்ட் பண்ணிடலாம், 40 இருக்கும்போது கூட பண்ணிடலாம், ஆனால் அதை பண்ணியிருக்கணும். கடைசியாக ஒரு 5-6 இருக்குன்னு வைங்க, இந்த 5-6 ஒரு ஃபாஸ்ட் ரிவிஷன் ஒன்று பண்ணிவிடுங்க. எல்லா ரிசோர்ஸஸ் எல்லா புக்ஸையும் வச்சுக்கிட்டு குயிக்காக ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு போயிடுங்க. இதை பண்ணிங்கன்னா இன்னும் நல்லது. ஓகேங்களா? கரண்ட் அஃபேர்ஸ், இன்னைக்கு தேதியில் ஐஏஎஸ் எக்ஸாமினேஷனில் நல்ல பாஸ் ஆகக்கூடிய பசங்களும் ஃபெயில் ஆகிறதுக்கு காரணம் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் தான். இதை பற்றி நான் 1000 பேசிட்டேன், மறுபடியும் பேச விரும்பலை. கரண்ட் அஃபேர்ஸ்னால் என்ன, அது எப்படி படிக்கணுன்றதை பற்றி தனியாக வீடியோ இருக்குது, அதை நீங்கள் பார்க்கலாம், ஒரு வாட்டி பார்த்துருங்க. கரண்ட் அஃபேர்ஸுங்கிறது ஐஏஎஸ் எக்ஸாம் கிடையாது, ஐஏஎஸ் எக்ஸாமில் ஒரு பகுதி தான் மேடம். இது முக்கியமான சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, சயின்ஸ், பாலிட்டி, ஐஆர், என்விரான்மெண்ட், இதிலெல்லாம் நம்ம வந்து ரீசண்டான அப்டேட்ஸ் டெவலப்மெண்ட்ஸை ஃபாலோ பண்ணுறது தான் கரண்ட் அஃபேர்ஸ். கரண்ட் அஃபேர்ஸை குறைஞ்சபட்சம் ஒரு 10 நீங்கள் நல்லா படிச்சிருக்கணும். 1 வரைக்கும் படிச்சிருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. ஆனால் அந்த கரண்ட் அஃபேர்ஸுமே குறைஞ்சது ஒரு ஃபுல் ரிவிஷன் பண்ணிட்டு போயிடும். புரியுதா சொல்கிறது? கரண்ட் அஃபேர்ஸ்லுமே கான்செப்ஷுவல் நாலேஜையும் எடுத்துருக்கணும், அது கூட சேர்ந்து ஃபேக்ட் டேட்டா இதையும் எடுத்துருக்கணும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸையும் ரிவிஷன் பண்ணியிருக்கணும். அதாவது ஒட்டு மொத்தமாக என்னெல்லாம் நீங்கள் படிக்கணுமோ அதை ஒரு ஃபுல் ரிவிஷன் பண்ணியிருக்கணும். சரியா? ப்ரிப்பரேஷன் பிளானில் நான் சொன்னது போல் நீங்கள் எல்லாருமே மாடல் டெஸ்ட் சீரீஸை எடுக்கிறத ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன், நான் நம்புகிறேன். மாடல் டெஸ்ட் சீரீஸை எப்படி எடுக்கணும் அப்படின்றதுக்கு தனியாக வீடியோ இருக்குது, அதை பாருங்கள். எல்லாமே யூடியூப்பில் போய் கீவேர்டு சர்ச் பண்ணிங்கன்னா கிடச்சிரும், அந்த வீடியோ ஃபுல்லாக கேளுங்க. மாடல் டெஸ்ட்டை நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு வாங்க, லாஸ்ட்டு வீக் வரைக்கும் எடுங்க. குறைஞ்சது ஒரு 3 ஃபுல் மார்க் டெஸ்ட் எடுத்துடணும், குறைஞ்சது. நிறைய எடுக்கக்கூடாது, அதை நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் பாருங்கள். நிறையா டெஸ்ட் எடுக்கிறதே ஆபத்தில் முடிஞ்சிடும், நிறையா டெஸ்ட் எடுக்கிறதுனால பாஸ் பண்ண முடியாது. புரியுதா? அதே மாதிரி டெஸ்ட்டிலேருந்து நாலேஜை எடுக்க பார்க்கக்கூடாது. டெஸ்ட்டுங்கிறது இருக்கிற நாலேஜை கரெக்டாக அப்ளை பண்ண முடியுதான்னு பார்க்கக்கூடிய ஒரு ப்ராக்டிஸ், இது தான் அந்த டெஸ்ட்டு. இதில் அந்த ஸ்கில்லை வளர்த்துக்கணும், இருக்கிற நாலேஜை கரெக்டாக அப்ளை பண்ணணும். மினிமமாக நெகட்டிவ்ஸ் இருக்கணும், அக்யூரசி அதிகமாக இருக்கணும், அதை பண்ணுங்கள், ஒர்க் பண்ணுங்கள். இதில் மாடல் டெஸ்ட் எந்த அகாடமியில் வேணால் போடுங்க, ஃப்ரீயோ பெய்டோ உங்கள் இஷ்டம், ஆனால் கரெக்டாக எடுத்துருக்கணும். டோன்ட் கோ ஃபார் குவான்டிட்டி, கோ ஃபார் குவாலிட்டி ஒன்லி. அதுக்கப்புறம் நம்ம குவான்டிட்டியை புஷ் பண்ணிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் குவாலிட்டியில் விட்டுட்டிங்கன்னா முதலுக்கே மோசமாயிடும். டைம் அதிகம் ஆனாலும் பரவாயில்ல, மாடல் டெஸ்ட்டில் 100 கேள்வி இருக்குன்னா 100 கேள்வியுமே படிங்க, ஃபுல்லாக படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள்.
சுத்தமாக கேள்வி இல்லை ஐடியாவே இல்லைன்னா விட்டுருணும். அதில் ஃப்ளூக் ஒர்க்லாம் பண்ணக்கூடாது, அது லாட்ரி மாதிரிலாம் அடிக்கூடாது. ஆனால் அனாலிட்டிக்கல் டஃப் கேட்டகரி க்வெஷ்சன்ஸ் இருக்கும், வெளியே பார்க்க கஷ்டமாக இருக்கும், மூணு நாலு ஸ்டேட்மெண்ட் இருக்கும். ஆனால் இதில் தான் நம்ம டைம் ஒதுக்கி படிக்கணும். நாலு ஸ்டேட்மெண்ட்டில் ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டில் ஐடியா இருந்தால் கூட ஆக்சுவலாக ஆன்சர் பண்ணலாம், அந்த மாதிரி யூபிஎஸ்சி ஆன்சர் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி கேள்விகளில் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அனலைஸ் பண்ணணும், இந்த ஸ்கில்லை வளர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் நேரம் இருக்காது, இதை பண்ணுங்கள், இதை பண்ணுங்கள், மிகப்பெரிய மாற்றம் இருக்கும். நான் சொல்கிறது கேளுங்க. மாடல் டெஸ்ட்டில் இப்போதைக்கு நிறைய அட்டன் பண்ணாதீங்க. நூறு கேள்வி வைக்கிறாங்க அப்படின்னா 70 பண்ணுங்க போதும் அப்ராக்சிமேட்டாக. ஆனால் அது 70 நெகட்டிவ் மினிமமாக இருக்கும். குவாலிட்டி என்ஷூர் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இந்த ப்ரொசீஜரை அப்படியே யூபிஎஸ்சியில் அப்ளை பண்ணிக்கலாம். யூபிஎஸ்சியில் பண்ணும்போது அதிகமாக அட்டெம்ட் பண்ணலாம், அரௌண்ட் ஒரு 85 பண்ணலாம். ரியல் டைம் யூபிஎஸ்சி எக்ஸாம் எப்படி எடுக்கணுன்றதுக்கு செப்பரேட்டாக வீடியோ போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். எல்லாத்துக்கும் வீடியோ இருக்குது, சர்ச் பண்ணுங்கள், பொறுமையாக பாருங்கள். இந்த மாடல் டெஸ்ட் எடுக்கிறீங்க இல்லையா, இதோடு சேர்த்து ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ஸை சால்வ் பண்ணிகிட்டே வாங்க. கடந்த ஒரு 8 பேப்பர் சால்வ் பண்ணுங்கள், சிசாட்டுக்கும் பண்ணுங்கள், ஜிஎஸ்க்கும் பண்ணுங்கள். ஜிஎஸ் முடிஞ்ச வரைக்கும் பண்ணுங்கள், ஒரு 2012 ஆரம்பித்து அப்படியே பண்ணிகிட்டே வாங்க. இதில் ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது, இன்றைக்கி எடுத்துட்டேன் இந்த பேப்பரை முடிச்சாகணும்னு பண்ணக்கூடாது, தப்பு. 2013 பேப்பரை ஆரம்பிக்கிறீங்கன்னு நீங்கள் இன்றைக்கி ஒரு 25-30 கேள்வி சால்வ் பண்ணுங்கள் சார், போதும். முடிஞ்ச வரைக்கும் எது ஈஸியாக இருக்கோ உங்கள் நாலேஜை வச்சு எதை ஆன்சர் பண்ண முடியுதோ பண்ணுங்கள். நாளைக்கு 2014 போயிருங்க, 30 கேள்வி ஈஸி. அப்புறம் 2015 30 கேள்வி ஈஸி. இந்த மாதிரி ஒரு ரவுண்டு முடிச்சுருங்க. அடுத்த ரவுண்டு மறுபடியும் 2013 ஆரம்பிங்க, கொஞ்சம் கஷ்டமான கேள்வி அடுத்த ரவுண்டு, ஒரு 25 கேள்வி. மூணாவது ரவுண்டு இன்னும் கஷ்டமான கேள்வி, இந்த மாதிரி பண்ணுங்கள். கரண்ட் அஃபேர்ஸ் கேள்விகள்லாம் விட்டுடுங்க, ஏன்னா இப்போதைக்கு அது ரெலவெண்ட்டாக இருக்காது. அது ரொம்ப ஆண்டுகள் முன்னாடி வந்த பேப்பர்னா அப்போதைக்கு இருந்த விஷயங்களை இப்போதைக்கு எடுத்து மறுபடியும் பண்ண வேணாம், விட்டுருங்க, நேரத்தை வீண் பண்ணாதுங்க. எது தேவையோ அதை பண்ணணும், அப்போ தான் பாஸ் பண்ண முடியும். டூ வாட் இஸ் நீடட், டோன்ட் ட்ரை டு டூ வாட் யூ வாண்ட் டு டூ. நான் சொல்கிறத மனசில் வச்சுங்க, நமக்கு தேவையானது தான் பண்ணணும். நமக்கு என்னெல்லாம் வேணும்னு நினைக்கிறோமோ அதை பண்ணக்கூடாது, ஆபத்தில் முடியும். ஃப்ரெண்டு சொன்னாங்க, நெட்டில் பேசுகிறாங்க, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்கன்னு பேசக்கூடாது, புரியுதா? உங்கள் எல்லாருக்குமே நல்ல அறிவு இருக்குது, ஆல்ரெடி நீங்கள் எஜுகேஷன் முடிச்சிட்டிங்க, ஹையர் எஜுகேஷன் முடிச்சிட்டிங்க. அதில் தான் நீங்கள் எப்படி படிச்சிருப்பீங்க, ப்ராப்பராக படிச்சிருப்பீங்கல்ல? 1000 பேர்கிட்ட போய் விசாரிச்சிங்களா எப்படி படிக்கணும் எப்படி படிக்கணும்னு? பிஇ முடிச்சிருக்கீங்கன்னா ஊர் ஃபுல்லாக போய் கேட்டிங்களா சார் பிஇக்கு எப்படி படிக்கணும், எங்கே படிக்கணும், என்ன புக் வாங்கணும்னு கேட்டிங்களா? காலேஜில் சேர்ந்தீங்க, வாத்தியார் பேச்சு கேட்டிங்க, முடிச்சிங்க, பாஸ் பண்ணிங்கல்ல? ஐஏஎஸ் எக்ஸாமில் ஏன் அந்த மாதிரி பண்ணுறீங்க? உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க, ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப், பிலீவ் மீ யூ வில் சக்சீட். உங்களை நீங்கள் மதிக்கணும், வெளி உலகத்தோடு கம்பேர் பண்ணாதீங்க. ஐஏஎஸ் எக்ஸாமினேஷனில் நீங்கள் ஒருத்தர் தான் அப்படின்னு நினச்சி படிங்க. அதே நேரத்தில் ஃபீட்பேக் வாங்கணும், மிஸ்டேக்ஸ் ஐடென்டிஃபை பண்ணணும். ஒரே ஒருத்தர்னு சொல்லும்போது என்னென்னா மற்றவங்களோட கம்பேர் பண்ணாதீங்க, உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு படிங்க. இதை தான் நான் உங்கள் எல்லாருக்குமே சொல்ல விரும்புகிறேன். சிசாட்டை சீரியஸாக ட்ரீட் பண்ணுங்கள். நிறைய பேர் ஜிஎஸ்ஐ பாஸ் பண்ணிவிட்டு சிசாட்டை விட்டுருவாங்க. சிசாட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு தனியாக வீடியோ இருக்குது, அதை பாருங்கள். ஒருவேளை சிசாட்டில் நீங்கள் கொஞ்சம் வீக்காக இருந்தீங்கன்னா இன்னையிலேருந்து டெய்லிக்கும் 1 மணி நேரம் ப்ரீவியஸ் இயர் பேப்பர் 2011 ஆரம்பித்து சால்வ் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரியே பண்ணணும், 11 ஈஸியான கேள்வி, 25 கேள்வி, அப்புறம் 12, அப்புறம் 13 ஒரு ரவுண்டு முடிச்சுருங்க. அப்புறம் மறுபடியும் 11 ஆரம்பித்து கொஞ்சம் கஷ்டமான கேள்வி, இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக முடிக்கணும். டெய்லிக்கும் 1 மணி நேரம் பண்ணுங்கள், மிகப்பெரிய மாற்றம் வரும். சிசாட்டில் ப்ராக்டிக்கலாக இருக்கணும். ஐயோ நான் மேக்ஸில் பாவம், இங்கிலீஷில் பாவம்லாம் பேசக்கூடாது. யூபிஎஸ்சியே ஸ்கூல் லெவலில் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. கம்ப்ரென்ஷன் மட்டும் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், கம்ப்ரென்ஷனே கையை வைக்க மாட்டேன்னு அடம்பிடிக்கூடாது. 30 கேள்வியில் ஒரு 8 கரெக்டாக அடிக்கிற மாதிரி நீங்கள் ரெடி ஆகிக்கோங்க, போதும். மேக்ஸ் எனக்கு கஷ்டம் கஷ்டம்னு கற்றக்கூடாது. ராமானுஜன்லாம் வேணும்னு கேட்கல யூபிஎஸ்சி. குறைஞ்சபட்சம் ஒரு 8 கேள்வி மேக்ஸில் கரெக்டாக அடிச்சிடணும், புரியுதா? ஆப்டியூட்டில் இருக்க மற்ற ஏரியாஸ்லையும் இந்த மாதிரி தான். ஒருவேளை ஆப்டியூட்டில் ஓவரால் வீக்காக இருந்தால் கூட குறைஞ்ச ஒரு 10 கேள்வி நான் கரெக்டாக அடிச்சிடுவேன். அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் பண்ணிக்கணும், எல்லாத்துலேயும் ஓரளவு ஸ்ட்ராங் பண்ணிட்டு போயிடணும், புரியுதா? சிசாட் பேப்பரை 2 மணி நேரத்தை 4 உடச்சிக்கணும், அரை மணி நேரம் ஃபஸ்ட் அரை மணி நேரம் உங்களுடைய ஸ்ட்ராங் ஏரியா ஏதோ அதில் ஒர்க் பண்ணுங்கள். அடுத்த அரை மணி நேரம் இன்னொரு ஏரியாவுக்கு போகணும், அப்புறம் மறுபடியும் ஃபஸ்ட்டு பண்ண ஏரியாவுக்கு வரணும். இந்த மாதிரி மாற்றி பண்ணணும். இதை நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன், அதை ஃபுல்லாக கேளுங்க. உதாரணத்துக்கு நீங்கள் மேக்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு 1/2 மேக்ஸில் இறங்கிடுங்க, மேக்ஸிமம் எவ்வளோ கேள்வி முடியுமோ அட்டன் பண்ணிவிடுங்க. அடுத்த 1/2 இங்கிலீஷ் காம்ப்ரென்ஷன் போங்க, அப்புறம் மறுபடியும் மேக்ஸ்க்கு வாங்க. லாஸ்ட் 1/2 ஆப்டியூட்டில் இருக்க விஷயங்களை நீங்கள் அட்டன் பண்ணலாம். இந்த மாதிரி டிவைட் பண்ணி சிசாட் பேப்பர் அட்டன் பண்ணிங்கன்னா ஈஸியாக அதில் சக்சீட் பண்ணிடலாம். சிசாட் பொறுத்த வரைக்கும் மாஸ்டர்ஸ் எதிர்பார்க்கல, 80 கேள்வியில் அப்ராக்சிமேட்டாக ஒரு 45 கேள்வி அட்டன்ட் பண்ணணும், அதில் மினிமம் நெகட்டிவ்ஸ் இருக்கணும். இதை பண்ணிட்டாலே
சக்ஸஸ் தான், வீட்டுக்கு வந்து செலிப்ரேட் பண்ண வேண்டியதான். இதை காம்ப்ளிகேட் பண்ணாதீங்க. ஐஏஎஸ் எக்ஸாமினேஷனில் நான் மறுபடியும் சொல்கிறேன், ஈகோவை கழட்டி ஓரம் தூக்கி போட்டணும், புரியுதா? நமக்கு என்ன தேவையோ அது தான் பண்ணணும். வெளி உலகத்தில் சொல்கிறதெல்லாம் நம்மளும் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. யாரோடையும் உங்களை கம்பேர் பண்ணாதீங்க. உங்களால் முடியும்னு நினச்சா தான் பண்ணணும். தேவையான விஷயத்தை பண்ணிட்டீங்கன்னா புக்கெல்லாம் மூடி வச்சுட்டு படுத்து தூங்கிடுங்க. எக்ஸ்ட்ராவாக தேவையில்லாமல் பண்ணாதீங்க, அதுவே ஆபத்தில் கொண்டு போய் விட்டுடும், சரியா? ஐஏஎஸ் எக்ஸாமினேஷனை கரெக்டாக ஒரு வருஷம் ப்ராப்பராக படித்தாலே 100% பாஸ் ஆகிடலாம். 10 வருஷம் படித்து தப்பாக படித்தா கூட பாஸ் பண்ண முடியாது. அதனால் குவாலிட்டி தான் முக்கியம், சரியா? இதை மனசில் வச்சுக்கோங்க. நான் சொல்கிற விஷயங்கள் எதையுமே மிஸ் பண்ணிடாதீங்க. இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட்டான ஆஸ்பெக்ட்ஸ், இது எதையுமே மிஸ் பண்ணிடக்கூடாது. குவான்டிட்டியில் கொஞ்சம் மிஸ் பண்ணியிருக்கலாம். நான் சொல்கிற விஷயங்கள்லாம் குவாலிட்டி சம்மந்தமானது, அப்ளிகேஷன் சம்மந்தமானது. இது எதையுமே மிஸ் பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் நான் சொன்ன விஷயங்களை முடிச்சுருங்க. முடிச்சிட்டிங்க அப்படின்னா எதையுமே யோசிக்காதீங்க. உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு எக்ஸாம் எழுதுங்க. கண்டிப்பாக வெற்றி உங்கள் பக்கம் இருக்கும். ஐ விஷ் ஆல் ஆஃப் யூ த வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன். தேங்க்யூ.